ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சே எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதை பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். உங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க. இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம். நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். மார்னிங் டீ காஃபிக்கு பதில் நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறது ஒரு சூப்பரான சினமன் எல்லாம் தட்டி போட்ட ஒரு டீ தான். அதுக்கு நான் 2-3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 கால் ஸ்பூன் போல் பட்டைத்தூள், அப்படி இல்லைனா 1 துண்டு பட்டையை தட்டி சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 2 துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்து 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. 1/2 லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. 2 தூங்கி எழுந்திருச்ச உடனே நான் எப்பவுமே 1-2 ஸ்பூன் சியா சீட்ஸை 1/2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுடுவேன். ஸோ அதை 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி லைம் ஜூஸ் சியா சீட்ஸோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான சினமன் லெமன் டீ ரெடி. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்கனவே நேத்தே சிவப்பரிசி, அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு ஒரு பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். அதை எப்படி செய்யணுன்றது நேத்தி வீடியோ பார்த்தா தெரியும். அந்த மாவை வச்சு 1 தோசை, வேர்க்கடலை சட்னி, கொஞ்சமாக பம்ப்ளி மாஸ் பழம். உங்களுக்கு 1 தோசை போதாதுன்னா 2 தோசையாக எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. அப்படியும் இல்லைனா கோஸ், கேரட், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு மாவிலே 1 தோசையாக கூட எடுத்துக்கலாம். பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்கவே பசிக்காது. மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஃப்ரூட் ஜூஸாகவோ எடுத்துக்கலாம். கூடவே சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க. இது குடிக்கிறதுனால உங்களுக்கு கட் ஹெல்த்துக்கும் நல்லது, ரொம்ப நேரம் பசிக்காமலும் இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வாட்டர்மெலன் ஜூஸ். எனக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அடிக்கடி குடிப்பேன். லஞ்சுக்கு கொஞ்சமாக கம்பு இருந்தது, அதை வச்சு 1 களி கிண்டிட்டேன். ப்ரோட்டீன்ஸ்க்கு 1/2 கப் போல் தயிர், தயிர் வேணாம் நினைக்கிறவங்க முட்டை சேர்த்துக்கலாம், பாயில்டு எக்காக சேர்த்துக்கோங்க. ஆம்லேட்னாலும் 1 தான் எடுத்துக்கணும், அப்படி இல்லைனா 2 பாதாம், அதுவும் இல்லைனா 2 முந்திரி பருப்பு. கொஞ்சமாக பாவக்காய் சேர்த்த காரக்குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல் 1 கப் நிறைய எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்ணுன்னா கொத்தவரங்காய் சாப்பிட்டுடுங்க, தயிர் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் களியும் அந்த புளிக்குழம்பும் சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், நிறையவும் கார்ப்ஸ் எடுத்துக்க மாட்டீங்க. இந்த டயட்டோட முக்கியமான விஷயமே கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக எடுக்கணும், 25% தான் எடுக்கணும். அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். ஈவினிங் 1/2 கப் போல் காஃபி ஆர் டீ, சுகர் இல்லாமல். ஐ ஆம் அ காஃபி பர்சன், ஸோ நான் காஃபி தான் எடுத்துப்பேன். சர்க்கரை இல்லைன்னதும் நாட்டு சர்க்கரையே எடுக்காதீங்க, எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸ்வீட்னரே ஆட் பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் டயட் பலன் கொடுக்கும். டின்னருக்கு அகெயின் 1 சிவப்பரிசி தோசை தான், அதாவது மாப்பிள்ள சம்பா தோசை தான். எனக்கு புளிக்குழம்புலாம் பிடிக்கல, அதனால் நான் கொஞ்சமாக எனக்கு மட்டும் சாம்பார் வச்சுக்கிட்டேன் நைட்டுக்கு. மற்றவங்களுக்கெலாம் வெள்ளரிசி வச்சு இட்லி தோசை பண்ணி கொடுத்துட்டேன் வீட்டில். எனக்கு 1 தோசை போதுமானதாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா 2 தோசை சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு மேலே தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டு முடித்து 1 ஹவர் கழித்து ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஏதாவது ஒரு ஒர்க் அவுட், அப்படி இல்லைனா 1/2 ஹவர் ஆஃப் வாக்கிங் டெஃபினட்டாக போங்க. என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.